இந்த பதிவுல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூத்தி எட்டு பொருட்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நூத்தி எட்டு பொருட்களை நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு வந்து செல்வம் சேரும் சில பொருட்களை பார்த்தாலே நமக்கு செல்வம் சேரும் சில பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா செல்வம் சேரும் இப்போ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் விஷ்ணுவோட மார்பில வாசம் செய்யும் ஆனவள் பூலோகத்துல நூத்தி எட்டு இடங்கள் பொருட்கள்ல இருப்பதாக சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இதில் சொல்லப்பட்டுள்ள பொருட்கள் நீங்க உங்க வீட்ல பயன்படுத்துறீங்களா இந்த பொருட்களை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க வெற்றிலையோட மேற்புறம் விபூதி தீபம் மஞ்சள் அச்சதை பூரண கும்பம் தாமரை தாமரை மணி ஜபமாலை வளம்புரி சங்கு மாவிளை தர்ப்பை குளை துளசி தாளம்பூ ருத்ராட்சம் சந்தனம் தேவதாரு அகில் பஞ்சபாத்திரம் கொப்பரைக்காய் பாக்கு பச்சகற்பூரம் கலசம் கமண்டல நீர் நிறைகுடம் காய்ச்சியப்பால் காராம்பசு நெய் குங்கிலிய புகை கஸ்தூரி புழுகு பூனூல் சாலகிராமம் பானலிங்கம் பஞ்சகவ்யம் திருமாங்கல்யம் கிரீடம் பூலாங்கிழங்கு ஆழ விழுது தேங்காய்க்கண் தென்னம்பாலை சங்கு புஷ்பம் நெல்லி எல் கடுக்காய் சுருவம் கொம்பரக்கு பவளமல்லி மாதுளை திருநீற்றுப்பச்சை அத்திக்கட்டை ஆகாசகருடன் வெட்டிவேர் அருகம்புல் விழாமிச்சவேர் நன்னாரிவேர் கலாக்காய் விழாம்பலம் வரகு நெற்கதிர் மாவடு புற்றுத்தேன் எலுமிச்சை மணிநாக்கு சோளக்கதிர் பாகற்காய் அகத்திக்கீரை காசினிக்கீரை பசலைக்கீரை கூந்தல்பனை மலைத்தேன் வெள்ளி தங்கம் வைரம் உப்பு யானை மூங்கில் பசு நீர்த்தாரை கூட்டும் மண் நண்டுவளை மண் தாளை கொம்பு மண் காளைக்கொம்புமண் யானை மண் ஆளாடி மண் பீவாடிமண் மோதகம் அவல் காதோளை கடல்நீர் கண்ணாடி மோதிரம் தந்தம் பட்டு தையலில்லாத புதுத்துணி பெண்ணின் கழுத்து ஆணின் நெற்றி கோவில் நிலை மண் வெயிலுடன் கூடிய மழைநீர் கீரிப்பில்லை நுனிமுடிந்த கூந்தல் படிகாரம் அரச சமித்து பன்றி கொம்பு சந்திரகாந்தக்கல் பிரம்பு நாயுருவி வாசல் நிலை நெற்றி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்